ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு தான் பொன்மகள் வந்த படம் பார்த்துட்டு தூங்கினேன். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான் சொல்லுவேன். எல்லாருமே இந்த படத்தையெல்லாம் பணத்தை கட்டி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், குழந்தைங்களாக இருந்தால் கூட உட்கார வச்சு பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் தான் சொல்லுவேன். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன். நம்ம ஜோதிகா மேமாக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், அண்டு பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த கோட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்கொண்ட பார்வை அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்தாலும் கூட இது ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்டோரி. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தான் திரும்ப நான் சொல்ல முடியும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளூ சட் என்ன நம்ம மாறன் இருக்கார்ல, ஸோ மாறன் நம்ம வெற்றி மாறன் அந்த மெரிசல் மாறன் இல்லை, அவர் ரொம்ப நல்ல ஒரு டாக்டர். ஸோ நம்ம ப்ளூ சட்டே மாறன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் நெகட்டிவ் இல்லாமல் பேச மாட்டார்ந்தா சொல்லணும் ரிவ்யூவே. ஸோ எப்படி ஆனால் அந்த நெகட்டிவ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தான் பேசுவார். ஸோ அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறனை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்த அதாவது நம்ம புன்மகள் வந்தால் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருந்தார். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நான் வீட்டில் உட்காந்து பூண்ட ஒரு ஸ்டே தான் இந்த படத்தை நான் பார்த்தேன், நோட் பண்ணிக்கோங்க, பூண்டை உரிச்சுட்டு பார்த்துருக்காரு. ஸோ பூண்டு உரிக்கும்போது என்ன ஆகும், கவனம்னா பூண்டில் தான் இருக்கும், அதை உரிக்கிறதுலையே தான் இருக்கும். படத்தை எப்படி பார்க்க முடியும், என்னன்னே நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இது ஒரு க்வெஸ்டினா. இன்னொரு க்வெஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த புன்மகள் வந்தால் வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் நம்ம பாக்கியராஜ் சார் வந்து நம்ம ஜோதிகா மேம்ட்டு சொல்லியிருப்பாங்க, இதுதான் இந்த ஜோதியோட டைரி, இதை வந்துட்டு நீயா நினச்சி படி, நீ இந்த ஜோதி கேரக்டர் நீ இருந்தீங்க எப்படி இருக்கும் அதை நினச்சிட்டு படி அப்படிம்பாங்க. ஸோ அதையும் அவங்க ஜோதிகா மேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு கற்பனையில் அந்த கேரக்டரில் அவங்களே வாழ்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. ஜோதிகா மேம் தான் ஜோதி கேரக்டர்லேயும் வருவாங்க. ஸோ இதையும் ஒரு ஓட்டு ஓட்டியிருப்பார் நம்ம யார், நம்ம மாறன். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டுனா, அந்த ஜோதி கேரக்டர்லேயும் ஜோதிகா மேம் தான் வராங்க, இதனால் படம் ஃபுல்லாகவே நம்ம ஜோதிகா மேம் தான் வராங்க அப்படின்றாங்க. ஆமாம், அவங்க எடுக்கிறாங்க படம், அவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன, அந்த அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் தேவைப்படுச்சு கண்டிப்பாக. இப்போ நீங்களே படம் எடுத்தீங்கன்னா கூட அப்படி தான் வைப்பீங்க, அந்த கேரக்டரில் நீங்கள் தான் வாழ பார்ப்பீங்க ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அதுக்குன்னு இன்னொரு ஃபேஸை கொண்டு போட்டிங்கன்னா படத்தோட இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ அண்ணே சரியா புரிஞ்சால் சரிண்ணே. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம புன்மகள் வந்த ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் போட்டார் இவர். வியூவர்ஸ் இழுக்கணும், அதாவது நிமிஷத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியே இன்னொரு 5 நிமிஷம் ஓட்டார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தேட்டருக்காரங்களை பிடிச்சி கிழிக்கிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எங்கேயும் தேட்டர் ஓப்பன் இல்லை, இருந்தாலும் அவருக்கு கண்டென்ட் இல்லை, தேட்டரை பற்றி தானே பேசியாகணும், தேட்டரை பற்றி கிழிக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் நினைக்கிற நிலையெல்லாம் நான் அங்கே வண்டியில் போய் மொட்டவையில் போய் நிறுத்துகிறேன், 30 ரூபா இப்போ இது பார்க்கிங்க்கு அந்த டோக்கில் வந்து என்ன எழுதி தராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வண்டிக்கு தொலைஞ்சிச்சினாலோ வண்டியில் இருக்க பார்ட்ஸ் ஏதோ காண போனாலும் நாங்கள் பொறுப்பில் எழுதிடுறாங்க, அதுக்கு நான் வீட்டிலே வண்டியை நிறுத்திடுவேன் அப்படின்றது. சரி நிறுத்திடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ பார்க்கும்போதே யோசித்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நகைக்கடைகளை போனால் கூட ஜூஸ்லாம் தந்து வர வைக்கிறாங்க, நம்ம வாங்கலைன்னா கூட நம்ம வெளியே வரும்போது செக்லாம் பண்ணுறதுல விட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அண்ணன் ஏதோ வேலை பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேட்டர்லாம் அவ்வளோ செக் பண்ணுறாங்க, கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க தான். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போது தமிழ் டிராகர்ஸ் ஆகும் இவங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஸோ அண்ணே இது புரிஞ்சால் சரிண்ணே உங்களுக்கு சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.